சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்துவமான குணாதிசயங்கள், அவங்களுக்கு வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படியான பலாபலன்களை அவர்கள் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பலன்களை கொஞ்சம் நல்லா பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறது வானமண்டலத்தில் 0 டிகிரியிலேருந்து 13 டிகிரி 20 மினிட் இந்த அளவுகோலில் சந்திரன் கிராஸ் பண்ணும்போது பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரம். அவ்வளோதான் விஷயம். வானமண்டலத்தில் தெரியக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டம் இங்கே தான் தெரியுது. 0 டிகிரியிலேருந்து 13 டிகிரி 20 மினிட் இந்த அளவுகோலில் தான் அந்த அஸ்வினி நட்சத்திர கூட்டங்களை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல இந்திரனுடைய சமயத்தில் பிறக்கிறவங்களுக்கு என்ன குணாதிசயம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆளுமை குணம் நல்லா இருக்கும். எந்த செயலாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு சிறப்பான முறையில் அவங்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்துவார்கள். நல்லா சொல்லணும்னா, நல்ல ஒரு வேலைக்காரர்களாக இருப்பார்கள் அஸ்வினி நட்சத்திரம். வேலைக்காரன்னா இவங்க முதலாளித்துவம் கிடையாதான்னு நினைக்காதீங்க. எந்த வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையிலே நல்ல வேலைக்காரர்களாக இருப்பார்கள். முதலாளி வேலை செய்தான்னா முதலாளி வேலை பர்ஃபெக்டாக செய்வாங்க. அதே மாதிரி இவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேலையாட்களாகவோ அல்லது அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களையோ முழுமையானபடி அவங்கள்ட்ட வேலையை வாங்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இவங்களுடைய இளமை பருவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பில் இவங்களுக்கு ஒரு நாட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். போக 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 தான் அந்த படிப்பில் நாட்டம் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அது விஷயத்தை எடுத்து கொள்வதில் இவங்கள்ட்ட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப ஒரு மக்கப் பண்ணி படிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணுவது இவங்களுக்கு பிடிக்காது. அதை எப்படி இவர்களுக்கு புரிகின்றதோ அப்படியே தான் அவர்கள் உள்வாங்கி கொள்ளுவார்கள். அதே மாதிரி ஒரு இளமை பாலுவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து இந்த சுக்கர திசைங்கிறது சிறு வயசுலேயே வந்துடும். இவங்களுக்கு கேது திசையில் பிறப்பாங்க, சுக்கர திசை சிறு வயதிலே வந்துடும். அந்த சிறு வயதிலே வரக்கூடிய சுக்கர திசை அப்படிங்கிறது இவங்களை வந்து சொந்த வீட்டில் இருக்க விடாது. சொந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் தள்ளித்தான் போக வேண்டிய சூழ்நிலைகளை இவர்களுக்கு ஏற்படுத்தும். இன்னும் ஒரு சில நபருக்கு பார்த்திங்க அப்படின்னா, தந்தையாருக்கும் இவங்களுக்கும், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய தந்தையாருக்கும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும். சில பேருக்கு கண்ட பலனை கூட தந்தையாருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி அந்த சிறு வயசுலேருந்து தந்தையார்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க இவங்க. மேலும் நல்ல ஒரு அபிவிருத்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கர திசையில் இவங்களுக்கு வந்து பின்பகுதி முன்பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முதல் 10 வருஷம் பின் 10 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். அதாவது இவங்களுடைய 15-16 வயசு ஒரு மாதிரியும், 26 வயசு வரை வரக்கூடிய அந்த சமயங்கிறது ஒரு மாதிரியாகவும் இருக்கும். இதில் பின்பகுதியினுடைய கடைசி காலத்தில் தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த சுக்கிர திசையினுடைய கடைசி காலத்திலேயும் அல்லது சூரிய திசையினுடைய ஆரம்பத்திலேயும் தான் இவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு வளர்ச்சியை படியாகவும் யோகங்கள் தரும்படியாகவும் இவங்களுக்கு ஒரு திருமண அமைப்புகள் உருவாகும். குறிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அஸ்வினி, மகம், மூலம், ஆயுள்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரம்லாம் வந்து இவங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தத்தை தராத நட்சத்திரங்கள். அதனால் இந்த நட்சத்திரமில் இவங்களுக்கு கொஞ்சம் பொருத்தம் கம்மியாக இருக்கும். இது அல்லாமல் மற்ற நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா,
மற்ற இருக்கக்கூடிய ஒரு 21 நட்சத்திரங்களில் பெரும்பாலான ஒரு 18 நட்சத்திரங்கள் கூட இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருமண பொருத்தத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தது அப்படின்னா வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை திருமணத்திற்கு பிறகு இவர்கள் காணுவார்கள். பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கைங்கிறது ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அமைப்பு குறைவாகத்தான் இருக்கும். திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கை அப்படிங்கிறதே இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரகாசமாக இருக்கும். திருமணமாகிடுச்சு, அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும், நல்ல ஒரு நிர்வாக திறனுடன் கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள், சொந்த தொழில் அமைவதற்கு சொந்த தொழில் அமைவு நல்லாயிருக்கும். இந்த சொந்த தொழில் அமைவதற்கான வாய்ப்பு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அதற்கு இவங்க முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானை வணங்கினாங்க அப்படின்னா வேலையில் நல்ல அமைப்புகள் நல்லாயிருக்கும். இதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து இவங்களுக்கு 12 அதிபதியாக மாறிடுவார். இந்த 12 அதிபதியாக குரு பகவான் மாறிடுவார். அதே மாதிரி 9 அதிபதி குரு பகவான். இந்த 9-12 அதிபதியாக குரு பகவான் வர்றதுனால தான் முன்னடியே சொன்னேன், இவங்க வந்து தந்தையார்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க பெரும்பாலும். இப்போ இந்த 9-12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இந்த படிப்பு அப்படிங்கிறது வந்து இவங்கள் வந்து எந்த அளவிற்கு இவங்க படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சுக்கரதசையினுடைய முன்பகுதியில் படித்திருக்கக்கூடிய படிப்பு வேறு மாதிரியும் பின்பகுதியில் படிக்கக்கூடிய படிப்பு வேறு மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 வரைக்கும் 14 வரைக்கும் இவங்களுடைய படிப்பு வேறு மாதிரியும் அதற்கு மேலே ஒரு 21 வரைக்கும் வரக்கூடிய படிப்பு வேறு மாதிரியும் இவங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாராலும் அச்சீவ் பண்ண முடியாத பல விஷயத்தையும் இவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இவங்களுடன் கூட்டு சேரக்கூடிய அதிகமான சிநேகிதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மகா நட்சத்திரமாக இருக்கும் அல்லது மூலா நட்சத்திரமாக இருக்கும். இந்த நட்சத்திரம் தான் அதிகமாக இவங்களுடன் கூட்டு சேருவார்கள். அதே மாதிரி எம் வரிசையில் அப்புறம் பி வரிசையில் எஸ்டி இந்த வரிசையில் வர்றதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல யோக பலனாக ஒரு நல்ல அமைப்பாக இவங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே இவங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மத்தியமத்திற்கும் தீர்க்கமான ஒரு ஆயுள் உங்களுக்கு இருக்கும். அதாவது அபவ் 66 வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இது உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை வச்சு இந்த பலன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு உடல் உபாதைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 அதிபதியாக புதன் இந்த இடத்துக்கு வந்துருவார் இவருக்கு. அதனால் அடி வயிறு சார்ந்த உபாதைகள், நரம்பு மண்டலங்கள் சார்ந்த சில உடல் உபாதைகள், கால் பாதம் இது சார்ந்த சில உபாதைகள் வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இவங்க இருக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் கும்பிடணும். அவருக்கு உகந்தமான கந்த சஷ்டி கவச்சத்தை பாராயணம் பண்ணலாம். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு வந்து சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தாங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு யோக பலன் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய குணாதிசயம் என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வது அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு இவங்கள்ட்ட இருக்கும். குறிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் வணங்கி வந்தீர்களேயானால் நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபிக்ஷங்களை அவர்கள் அடைவார்கள். சிவாய நமஹா.